lăng lắm. Vâng cả. இன்னைக்கு நீங்க எனக்கு செய்த உதவி நான் அதை எப்படி பாராட்டுறது? என் மனத்தையே காப்பாத்திட்டீங்க. என் ஆயுசு உள்ள வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். நான் அப்படி ஒன்னும் பெருசா உதவி செய்யல. என் அளவுக்கு மீறி பாராட்டாதீங்க. உங்க பேச்சு நடத்த இதெல்லாம் பார்த்தா ரொம்ப படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கு. சொன்னா சொன்னபடி பாடுறீங்க, ஆடுறீங்க, எல்லாம் அப்படி இப்படி 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 சொன்னபடியே செய்யறீங்க. நீங்க ஏதோ பெரிய இடத்து பொண்ணு மாதிரி எனக்கு தெரியுது. அப்படியே நீங்க சொன்ன பிரகாரம் நீங்க அனாதையா இருந்தா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க எங்க கம்பெனிலேயே தங்கலாம். இத பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன், என்ன தயவு செஞ்சு தடுக்காதீங்க. இல்லம்மா, தடுக்கல, மன்னிச்சுக்கங்க. பொழுது விடிஞ்சு எங்க கூட எல்லாம் உட்காந்து பலாரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் புறப்படுங்க. அம்மா, உங்க கூட பிறந்த பிறப்பு மாதிரி நான் சொல்றேன், ஒரு பெண் தனியா இந்த உலகத்துல நடமாடவே கூடாதுங்க. நீங்க ஓய்வு எடுத்து இட்லி சுகமா இருக்கு. அட வாங்க ஏசன் ஐயா, வாங்க 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 வாங்க. ஆணை வரும் பின்னே, மணி யோசிய வரும் முன்னேங்கிற மாதிரி ஏசன் ஐயா பின்னால வருவாரு, மாம்பழ வாசனை முன்னால வரும். என்ன சுதி, மூன்றையா ரெண்டரையா? ஒன்றதான் எப்பயும் போல. ஜோடி பொருத்தத்தை என் ஆயுசுல இது வரைக்கும் பாக்கலன்னு நான் பாக்கல. அதுல இன்னொன்னு, முந்தா நாள்லாம் உங்க கூட வேஷம் கட்டிச்ச அந்த வழக்கமா போடுற பொண்ணு, அந்த பொண்ணெல்லாம் இந்த புது பொண்ணு கால் தூசி பெறாதுன்னு, கால் தூசி பெறாதுன்னு. அதாவது நானே அழுந்துட்டேன். நானே அழுந்துட்டேனா? ஏஜென்ட் ஐயா, நீங்க சொல்றது உண்மைதான். நானும் என்னுடைய அனுபவத்துல எத்தனையோ மேடையில வணக்க. என்னடா அது வீசுறேன்? வீசுறியா? இரு, கொஞ்ச நாடி கழிச்சு என் தலையை கொடுக்கறேன், வீசு. அப்ப சரி. என்னுடைய அனுபவத்துல எத்தனையோ பொண்ணுகளை மேடையில பாத்திருக்கேன். மத்தியானம் பாடம் கொடுத்து ராத்திரி நடிச்ச பொண்ணை இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். இன்னொரு விஷயம் இல்ல, நீங்க இந்த பொண்ணு அனாத யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. அந்த பொண்ணு சொன்னாங்க அப்படித்தான். நிஜமாங்க? எனக்கு என்ன தெரியும், அவங்க சொன்னாங்க. அப்ப நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன? நான் ஒரு யோசனை சொல்றேன். சொல்லுங்க. சொல்லு, கொஞ்சம் தள்ளி உட்காந்து சொல்லு. வாசல் அடிக்குதா? இன்னைக்கு சரக்கு தெரியல. தம்பி, உங்க ரெண்டு சோடி பொறுத்த இருக்க சாமானுமே இப்படி அமையாது, அமைஞ்சு போச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரத்திலேயே ஒரு முகூர்த்த நாளை பார்த்து மாரியாத்த கோயில்ல அந்த பொண்ணுகளுக்கு ரெண்டு முடிச்ச போட்டு. பாவி பாவி ஏஜென்ட் தானே, ஓ புத்தி ஒன்ன விட்டு எங்க போவோம்? எங்க மானத்தையே காப்பாத்துற குல தெய்வம் மாதிரி அந்த பொண்ணை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். போயா, சுத்த தண்ணி வண்டி. என்ன தம்பி, நீ ஒரு பழைய காலத்தாளியா? நீ ஒண்ணு பாத்து போ, போலீஸ் நடமாட்டம் இருக்கு. கல்பட் கஷ் இலை ஐயா தரட்டு. என்னடா வரலேட்டானா? ஒரு பெண் தனியா இந்த உலகத்துல நடமாடவே கூடாதுங்க. ஒரு பெண் தனியா இந்த உலகத்துல நடமாடவே கூடாதுங்க. ஒரு பெண் தனியா இந்த உலகத்துல நடமாடவே கூடாதுங்க.
என்ன பண்ணை எப்பல நான் தப்பு கதை தரும் அவ்வளவு கொழுப்பா உனக்கு வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டியா? கூத்தாடிக்கின்னு அவ்வளவு கேவலமா போச்சா உனக்கு? எங்க போற உள்ள என்ன சிங்காரம், உனக்கு புத்தி சொல்ற மாதிரி அந்த பொண்ணை எழுத்து கொஞ்சம் புத்தி சொல்லி உங்களுடைய இருக்க முடியாது. ஐயே என்ன கருணை, என்ன புத்தி சொல்ல போறீங்களே? ஐயா நாங்களே நடிகர்கள், எங்ககிட்ட நீ நடிச்சு காமிக்கிறியா? உன் வேலை எனக்கு தெரியாது. உன்னை இப்படி விட்டா பத்தாது. இந்த ஊர் பஞ்சாயத்து போட்டு தலைவர்கிட்ட கூட்டிட்டு போய் உன்னை என்ன பாடுபடுத்துற பாரு. பஞ்சாயத்து போட்டு தலைவர் என்ன பண்ணுவான்? என்ன பொண்ண கூப்பிடுற, அவ காலில் விழுந்து நீ செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். சொல்லிட்டேன் அந்த ஜாதி நான்ப்பா. சமயத்துல எல்லா கூத்தாடியும் ஒண்ணு போல சேர்ந்துக்கிறீங்களாப்பா. கூப்பிடுறேன்.